இன்றைக்கி நான் பேசுகிற நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னா, பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லைன்னு பார்த்துக்க ஈடுபாடு முடியாமை, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறத முக்கியமாக எடுத்து இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன். ஆனால் இந்த விந்து கட்டுப்பாடுங்கிறது வந்து நீ பிறந்து வளர்ந்ததுலேருந்து உனக்கு அந்தியம் காலம் போகிறவரிலும் அந்த விந்து கட்டுப்பாடு நீ இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து நீ ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியும் எப்படி அப்படின்னாக்கா, படிப்பில் ஜெயிக்க முடியும், தொழிலில் ஜெயிக்க முடியும். மனைவிகிட்ட ஒருத்தன் ஜெயிச்சிட்டானா, அவன் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி தான் ஒழிய அவனுக்கு தோல்வி அப்படிங்கிறது வராது. யார் விந்து கட்டுப்பாடு சேமிப்பு பண்ணி வச்சுருக்கிறவன், அவன் முகத்தை பார்த்தினா அவன் சிரிப்பான் பாரு, அப்படியே வாய் விட்டு சிரிக்கும்போது எந்த நேரம் பார்த்தாலும் சிரிப்பு கலையாக இருப்பான், சிரிப்பு கலையாக இருப்பான். ஆனால் இந்த விந்து கட்டுப்பாடு இழந்து எதுக்குமே தகுதி இல்லை, விந்து கட்டுப்பாடே உடம்பில் இல்லை, இல்லைன்னு பற்றி கட்டுப்படவே தகுதி இல்லை அப்படிங்கிற பையன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, அவன் கண்ணத்தை பார்க்கும்போதே கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்துடும், கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்து உடனே தாடி வளர்த்த ஆரம்பிப்பான். ஏன்னா அந்த கண் குழி விழுந்து கண்ணை ஒடுக்கல் விழுந்ததை காட்டினா பொண்ணு கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த முறையை கடைப்பிடிப்பான். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நடந்து வந்துகிட்ருக்கு. ஏன்னா இன்றைக்கி சிகிச்சைக்கு வந்துகிட்டு இருக்கோம், இன்றைக்கி பெருமைக்காக நான் சொல்லலை, நேற்று மட்டும் சிகிச்சைக்கு வந்தவங்களை பார்த்தீங்கன்னா, கேரளாவிலேருந்து வந்தவங்களும் சரி, கர்நாடகாவிலேருந்து வந்தவங்களும் சரி, சிகிச்சைக்கு இந்த ரெண்டு ஊர்லேருந்து வந்த பேர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க 27 பேர் சிகிச்சைக்கு வந்திருக்காங்க. மற்றவங்க வந்தது வேறு விஷயம், இந்த ரெண்டு ஊரில் வந்தவங்க 27 பேர் வந்திருக்காங்க. அந்த 27 பேர்த்தில் 19 பேர்த்த கையெழுத்து கும்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு, இவங்க 19 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சிரு, ஒருத்தர் கூட இங்கே உட்கார வைக்காத, முடியவே முடியாது, வெளியே அனுப்பிச்சிரு, பார்க்கவே வேண்டாம், தாத்தா பார்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். பசங்க அழுகுறானுங்க, என்ன என்ன பண்ண முடியும்? மேனேஜர் வந்து சொல்கிறார், தாத்தா போக மாட்டேன், உங்களை பார்த்துட்டு தான் போவோம், பார்த்துட்டு தான் போவோங்கிறாங்க, அதனால் போக மாட்டேங்கிறாங்க தாத்தா, ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜர் சொல்கிறார். எனக்கு மனசுக்கு இன்னும் கவலை, இந்த கவலை இல்லை, ஏப்பா ஆளுங்களை வந்து குணப்படுத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு ஆண்குறி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த அந்த காய் பகுதியில் ரெண்டு எப்படி இருக்கு இல்லையா, பந்து போல் இருக்கிற காய் பகுதியில் ஆண்குறி எப்படி இருக்கும்? நீ சாதாரணமாக நின்றுட்டுருக்கன்னு வச்சுக்க, நின்றுட்டு இருக்கும்போது உன் ஆண்குறியை பார்க்குற, ஆண்குறியை பார்க்கும்போதே நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆண்குறி எவ்வளோ நீளம், எவ்வளோ பருவன், எந்த மாதிரி இருக்குன்னு நீயே பார்த்து ஆச்சரியப்படுவேன். அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், வீரியத்தன்மையோடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இந்த 13 வயசுலேருந்து 25 வயசுலேருந்து சேர்த்து வச்சுக்கிடாங்கும்போது அந்த மாதிரி ஒன்று ஆண்குறியை பார்க்குறதுக்கே உனக்கே அழகு லட்சணம், பார்க்கறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த அளவுக்கு வீரியத்தன்மையோடு இருக்கும். நீ தாத்தா சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிற, ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தப்பு செய்கிற, மூணு முறை தப்பு செய்கிற, நாலு முறை தப்பு செய்கிற, விதவிதமாக தப்பு செஞ்சு வாழ்க்கையை கை பழக்கத்தில் செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னோடய வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற, தூக்கத்தில் போகுது, சிறுநீரில் போகுது, மனத்தில் போகுது, என்ன பண்ண முடியும் தாத்தா சொல், என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். இந்த மாதிரி தப்பு செஞ்சு விதவிதமாக தப்பு செஞ்சு வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, 19 பேர்த்த 19 பேர் அந்த பசங்களில் பார்த்தீங்கன்னா, ஆண்குறியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த காய் பகுதிக்கிட்ட கீழே கீழே விழுந்துடும், அந்த ஆண்குறிய இறந்த நிலைக்கு போய்டும்னு சொல்லுவாங்க. இறந்த நிலைன்னா ரெண்டு அங்கலத்துக்குள்ளே இருக்கும், நிச்சயமாக ரெண்டு அங்கலத்துக்கு மேலே ஒரு அங்கலம் கூட நீளம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கானுங்க இந்த 19 பசங்க, 27 பேர் வந்ததில் இந்த 19 பசங்களும் பார்த்தா அப்படி இருக்கானுங்க. ஏன்னா எனக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஆள் எப்படி இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான். அவன் நாடியை பார்த்து சொல்லணும்னு இல்லை, அந்த பையன் விவரம் சொல்லணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஒரு ஆளை பார்க்கும்போதே அவன் ஆன்மத்தன்மையோடு இருக்கானா, ஆன்மத்தன்மை இல்லாமல் இருக்கானா, பேர பசங்களையும் என்னால் சொல்ல முடியும், என் மகன் போன்ற வாலிபர்களையும் என்னால் சொல்ல முடியும். 50-55 வயசில் இருக்கிற என் சகோதரனையும் பார்த்த உடனே ஒரு முறை கூட இல்லைன்றதுக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறத என்னால் பார்த்த உடனே சொல்ல முடியும். அந்த பெருமை வந்து தாத்தாக்கு இருக்குது, அனுபவ படிப்பு தாத்தாக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ண, அந்த 19 பசங்களையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன், அந்த காய் வந்து தொங்கி போச்சு, ஆண்குறியும் தொங்கி போச்சு. அப்போ அந்த ஆண்குறியை பார்க்கணும் அப்படின்னா இப்படி குனிஞ்சு 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 பார்த்தா கூட முடியாது. ஆண்டவன் ஒவ்வொரு தவையும் சொல்கிறான், திருந்திக்கடா திருந்திக்கடா திருந்திக்கடான்னு சொல்கிறான். பைத்தியக்காரனுங்க, முட்டாள்தனமாக, கேணத்தனமாக, வெறித்தனமாக, பைத்தியக்காரத்தனத்தோட முட்டாள்தனமாக செய்கிறானுங்க தப்பு. 76 வயசு தாத்தா தாண்டி போயிட்டுருக்கிறான், இருக்கிற காலம் இன்னும் கொஞ்ச காலம் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அதிக காலம் இல்லை, இன்னும் கொஞ்சோடு கொஞ்சோடு காலம் தான் தாத்தா இருக்க போகிறேன். அதுக்குள்ளே என் பேர பசங்களை திருத்தணும் திருத்தணுங்கிற ஆதங்கத்தில் இந்த கிழவனுக்கு அவர் ஆசைப்பார். இந்த 76 வயசை தாண்டி போகிற கிழவனுக்கு ஒரு ஆசை, என் பேரனையும் விடக்கூடாது, என் மகம்போட வாலிபர்களையும் விடக்கூடாது, என் சகோதரனையும் விடக்கூடாதுன்னு பூனை கண்டு பூனை கண்ணை மூடிக்கிச்சுன்னா உலகம் இருந்து போயிடுமா, அந்த மாதிரி இந்த கிழவனுக்கு ஒரு ஆசை. என் பையனை, என் பேர பசங்களை திருத்திடுவேன், என் மகன் போன்ற வாலிபர்களை திருத்திடுவேன்,
நான் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பலகீனத்தில் தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சேல சிவராஜ் தான் கைவிட மாட்டேன். ஏன்னா அத்தனை பசங்களும் என்னுடைய சொந்தம், என்னுடைய சொந்த பேர பசங்க, சொந்த மகன் போன்ற வாலிபர்கள், சொந்த உடன்பிறந்த சகோதரர்கள். அவங்கள ஒருத்தரை கூட கைவிட மாட்டேன்னு சொல்லியிருந்தவன் இன்றைக்கி தொங்கு நிலைக்கு வந்து, அந்த தொங்கு நிலை வந்து ஆண்குறி எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜில் 27 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க தான் நீங்கள் அதிகபட்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களை என்ன பண்ண முடியும்? இந்த சேலம் சிவராஜ் தாத்தா 76 வயசை தாண்டி போயிருக்கிற சிவராஜ் தாத்தா குணப்படுத்தணும்னா கூட என்னால் முடியாதா? என்னால் நிச்சயமாக முடியாது. அதனால தான் அந்த பசங்களை நான் கண் எடுத்து பார்க்கக்கூட இல்லை. பார்க்கும்போதே எனக்கு தெரியும் பசங்களாம் அழுதுகிட்டு போகலை. காலையில் வந்த பசங்க சாயந்தரம் 7-8 மணிக்கு மேலே வரல நிற்கிறானுங்க. ஆறுதல் சொல்லி அனுப்புறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாடு, சாதாரண பட்டப்பாடு இல்லை. இன்றைக்கி அங்கேருந்து வந்த பசங்க தான் அப்படி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, எல்லா ஊரில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகாம்களை வந்து சந்திக்கும்போது அப்படியே உண்மையாலுமே என்ன பாவம் செஞ்சனோ தெரியாது. இந்த மாதிரி பசங்களை பார்க்குறதுக்கு என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. அந்த மாதிரி ஆண்குறி தொங்கு நிலைக்கு போய் குணப்படுத்தவே முடியாத ஸ்டேஜ். 2 அங்கலத்துக்குள்ளே சிரித்து போய் செயலை இழந்துருது. அவன் நடைப்பினம், அதுக்கு மேலே அவன் மனசெல்லாம் வாழ முடியாது.